இட்லி தோசைக்கு சூப்பரான சைட் டிஷ் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு கடாயில தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்து நீட்ட காஞ்ச மிளகாய் வந்து ஒரு நாலு சேர்த்துக்கோங்க. நாலு பல் பூண்டு சேர்த்து பெருசு பெருசா தக்காளி அரிஞ்சு வச்சிருக்கோம் அதையும் அது கூட சேர்த்துக்கலாம். இப்போ கொஞ்சமாக கல் உப்பு சேர்த்துக்கலாம். ஒரு ரெண்டு டீஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்து எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. தக்காளி ஓரளவுக்கு வெந்ததும் நம்ம மிக்சி ஜாரில் சேர்த்து அதை பேஸ்டாக வந்து அரைச்சி எடுத்துக்கலாம். தாளிக்கிறதுக்காக கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து கடுகு கருவேப்பில சேர்த்து நம்ம அரைச்ச இந்த தக்காளி பேஸ்டோட அதை இது கூட சேர்த்துக்கோங்க. இப்போ நமக்கு சட்னி ரெடி ஆயிடுச்சு. இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் பார்க்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.